தந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, நீங்கள் ஏன் அந்த இரண்டாம் தாரைன் போர், முதலாம் பானிபட் போர், பிளாசி போர், மூன்றாம் பானிபட் போர், பக்சர் போர், இவை ஐந்தும் மிக முக்கியமான போர்கள் என குறிப்பிட்டீர்கள் என்பது ஓரளவுக்கு எனக்கு புரிந்தது. ஆனால் உள்நாட்டுக்காரர்கள்தான் இப்படி வெளிநாட்டு குரூரர்களை வலிய வரவழைத்தார்கள் என்பது போல கூறினீர்களே, அது என்னதாயே? அந்த சிறுவன் இதை கேட்டபோது, எனக்கு என் மக்களின் ஒற்றுமையற்ற மண்ணாசைகளின் பேரிலான சிறு சிறு போர்கள்தான் நினைவுக்கு வந்தது. என் மக்கள் ஏன் ஒற்றுமையின்றி பிரிந்து நின்றார்கள்? இப்போது நினைத்தாலும் நான் பெருமூச்சு விடுகிறேன். மராட்டிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய சத்ரபதி சிவாஜிக்கு பின்னர் அவரது பேரன் ஷாஹுஜியால் 1713 மராட்டிய அரசை நிர்வகிக்க பேஷ்வா என நியமிக்கப்பட்டான் பாலாஜி விஸ்வநாத். 1720 பாலாஜி விஸ்வநாத் மரணமடைந்தான். அவனுக்கு பின் மகன் பாஜிராவ் பேஷ்வா என நியமிக்கப்பட்டான். அவனது காலத்தில்தான் மராட்டிய பேரரசு 3% இருந்து 30% நிலப்பரப்பாக விரிவு கண்டது. 1720 இருந்து 1740 வரை அந்த குறுகிய 20 காலத்தில் 41 போர்களை நடத்தி எதிலுமே தோற்காத வீரனாக உருவெடுத்தான் பாஜிராவ். 1740 அவன் மரணமடைந்த பின்னர் அவன் மகன் பாலாஜி பாஜிராவ் அடுத்த பேஷ்வா என பொறுப்பேற்றான். நானா சாஹேப் என்று அழைக்கப்பட்ட பாலாஜி பாஜிராவ் காலத்தில் மராட்டிய சாம்ராஜ்யம் தெற்கிலும் விரிவடைந்தது. ரகோஜி போஸ்லே மூலம் ஆற்காடு மராட்டியர் வசமானது. தாமல்ச்சேரியில் நடந்த போரில் பெருவெற்றி பெற்று தெற்கு நோக்கி வந்த மராட்டிய படைகளுக்கு எதிர்ப்பே இல்லாமல் போனது. 1740 திருச்சிராப்பள்ளியை முற்றுகையிட்டு சந்தா சாஹிபையும் அவன் மகனையும் கைதாக்கி நாக்பூருக்கு கொண்டு சென்றான் ரகோஜி. ராஜபுத்திரர்களும் முழுவதுமாக மராட்டியர்களின் கட்டுக்குள் வந்தார்கள். 1756 போர்ச்சுகீசியர்களை ஓட ஓட விரட்டிய மராட்டியர்களால் அன்றைய வைஸ்ராய் லூயிஸ் மாஸ்கரேனஸ் கோவாவில் கொல்லப்பட்டான். இப்படி வெற்றி மேல் வெற்றி பெற்று கடினமான ஆட்சியாளர்களாக மாறியிருந்த மராட்டிய படைகளால் ஆட்சிக்கு அடிமைப்பட்ட பகுதியினர் பெரும் துயரங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். பாலாஜிராவின் மகன் ரகுநாத் ராவ் 1758 பஞ்சாபின் எல்லையில் ஊடுருவினான். அப்பகுதியின் வளங்களை வாரி சுருட்டி கொண்டு திரும்பினான். அப்படியே தன் விசுவாசியான அதானி பெக் என்ற சர்தாரை ஆளுநராக நியமித்தான். அவனது இந்த நடவடிக்கைகள் அந்த பகுதியில் ஆண்டு கொண்டிருந்த ரோஹில்லாக்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தன. ஆனாலும் மராட்டிய படைகளைக் கண்டு அவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள். இப்படி நடந்த அந்த உள்நாட்டு போர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது வெளிநாட்டில் இருந்து உதவியை எதிர்பார்த்தார்கள். அதுதான் அந்த வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் என் வளங்களை ராஜ உபசாரத்துடன் எடுத்துச் செல்ல வழிவகுத்தது. முகமது கோரிக்கு அழைப்பு விடுத்த ஜெயச்சந்திரனைப் போல, தில்லி அரசை வீழ்த்த பாபருக்கு அழைப்பு விடுத்த பஞ்சாப் ஆளுநர் தௌலத் ஹானைப் போல, இங்கே ரோஹில்லாக்களும் அவது நவாபும் ஏன் ராஜபுத்திரர்களும் சீக்கியர்களும் கூட இந்த மராட்டியர்களை வீழ்த்த அகமது ஷா துரானிக்கு பட்டுக்கம்பளத்தை அல்லவா விதித்தார்கள்? இரண்டாம் தாரைன் போரும் இரண்டாம் பானிபட் போரும் எந்த பின்னணியை கொண்டு நாசத்தை தோற்றுவித்ததோ அதை விட மோசமான நாசங்களை ஏற்படுத்தியது அந்த மூன்றாம் பானிபட் போர்.
கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடைபோ